வணக்கம். நான் இப்போ ஒரு மாஸ்கை கழட்டுறேன், ஏன்னா என்னை சுற்றி யாருமே இல்லை. நேற்று ஒரு அற்புதமான ஒரு காணொலி பார்த்தேங்க, ஒரு இன்டர்வியூ. நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் பிடிஆர் வந்து ஒரு பயங்கரமாக அதிர்ச்சியான ஒரு தகவல் கொடுத்தாரு. மீடியா அதை நோட்டீஸ் பண்ணிச்சா தெரில. மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ்லேருந்து வெறும் 1000 கோடி ரூபாய் மட்டும்தான் வருது தமிழக அரசுக்கு. வெறும் 1000 கோடி ரூபாய் வரியாக ராயல்ட்டியோ செலுத்தப்படுதுன்னு சொன்னார். பயங்கர அதிர்ச்சியான ஒரு விஷயம் இது. இதோட இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா பல காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம், நீங்கள் இண்டஸ்ட்ரியலைசேஷன் மேலே டெவலப்மெண்ட் சொல்லி அந்த விடுற ஒரு பாம் இருக்குல்ல எங்கள் மேலே, அது ரொம்ப ரொம்ப நஷ்டமான ஒரு நரேட்டிவாக இருக்குது. அது உண்மை கிடையாது. அது நேற்று ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரொம்ப கிளியராக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நான் இப்போ நிற்கிறது வந்து மைன்ஸில். என் பின்னாடி பார்த்தீங்கன்னா மேக்னசைட் மைன்ஸ், ஒரு நம்ம வீடு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு மைன்ஸ். இது இந்த மைன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்னசைட் எடுத்துகிட்டு இருக்காங்க. கீழே ஆழமாக கீழே போயிருக்காங்க, தண்ணியெல்லாம் ஜமா ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதோட டம்ப்ஸு, மேலே மலையாக தெரியுதா இது, இந்த பக்கம் டம்ப்ஸு. நம்ம வந்து ஏற்காடு அடிவாரத்தில் இருக்கோம். இப்போ ஏற்காடு அடிவாரத்தில் இந்த மைன்ஸ் வந்து ஓடிட்டுருக்கு. இப்போ இதோட ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, 15,000 ஏக்கருக்கு மேக்னசைட் மைன்ஸ் மட்டும், ஒரே ஒரு மினரல். சேலத்தில் பல மினரல்ஸ் இருக்குது. பாக்ஸைட் இருக்குது, கிரனைட் இருக்குது, இந்த மேக்னடைட் இருக்குது, அப்புறம் ப்ளூ மெட்டல் இருக்குது. இது மேக்னசைட். மேக்னசைட்டுக்கு 15,000 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கு அரசாங்கம். தட் இஸ் ஏற்காடு அடிவாரத்துலேருந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த ஓனூர் மெயின் ரோட்டில், நீங்கள் சேலம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க வந்தீங்கன்னா சேலம் பெங்களூர் ரோடு வரைக்கும் டச் ஆகும். 15,000 ஏக்கர் வந்து 28 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். 28 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஒரிஜினல் சேலம் சிட்டி. ஒரே ஒரு மைன்ஸில் இவ்வளோ ஏரியா கொடுத்துருக்கோம். இது என்விரான்மெண்ட்டை எவ்வளோ இம்பேக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நினச்சி பாருங்க. இதை இது பாருங்கள், இந்த டம்ஸ் ஒன்று, இந்த ஹைட்டாக ஏற்றுற டம்ஸ் வந்து ரேடியேஷன் லெவல் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணும் சேலத்துக்கு. கீழே அடியில் அப்படியே குழி நோண்டி போகிறது வந்து வாட்டர் லெவல் டேபிள் வந்து பயங்கரமாக கீழே இறக்கிடும். இதோட என்விரான்மெண்டல் இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு பெரிய ஆபத்து ஒரு பக்கம், எக்கனாமிக் லாஸ் மட்டும் கொஞ்சம் கணிப்பு போடலாம் நம்ம. அந்த எக்கனாமிக் லாஸ் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ 15,000 ஏக்கர் இருக்குது வச்சுக்கோங்க, இந்த 15,000 ஏக்கரில் எத்தனை வீடு கொடுத்துருக்கலாம் அரசாங்கம், எத்தனை பேருக்கு வீடு வந்திருக்கலாம். ஒரு ஏக்கரில் ஒரு கம்மியாக வச்சுக்கோங்க, ஒரு ஏக்கரில் ரோடு போக ஒரு 35,000 சதுரடி இருக்குது வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 1000 சதுரடி, 35 வீடு ஒரு ஏக்கருக்கு, 15,000 வீடு, 15,000 ஏக்கர், 35 வீடு கணக்கு போடுங்க. ஒரு 50,000 பேர் 50,000 குடும்பங்கள் வாழ்ந்திருக்கலாம். அவங்களுக்கு இல்லை நீங்கள் விற்றுருக்கலாம், இல்லை அவங்கக்கிட்ட வாடகை வாங்கியிருக்கலாம். எவ்வளோ லாபமாக இருந்திருக்கும் ஒரு எக்கனாமி. சரி, அக்ரிகல்ச்சர் மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு 15,000 ஏக்கரில் சிறப்பான அக்ரிகல்ச்சர் நடந்துகிட்ருக்கு வச்சுக்கோங்க, அதோட எக்கனாமிக்ஸ் என்ன சொல்லுது, அதில் எவ்வளோ எக்கனாமிக்ஸ் ஆகிருக்கும், ஜிடிபிக்கு எவ்வளோ ஆட் ஆகிருக்கும். கம்மியோட கம்மி 2 லட்சம் 3 லட்சம் மகசூல். லாபம் சொல்லணும், லாபம் அடுத்ததுங்க, மகசூல் சொல்கிறேன். ஒரு மகசூல் வந்திருந்தால் யாரோ அதை ஓட்டியிருப்பாங்க, யாரோ அதை ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க, யாரோ அதை வாங்கியிருப்பாங்க. அந்த கணக்கு போட்டு பாருங்கள், அந்த எக்கனாமிக்ஸ் எங்கேயோ போகுது. ஆனால் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, பிடிஆர் ஆரம்பிச்சிருக்காரு இது அக்கௌண்ட் பண்ணுவார் நினைக்கிறேன். இனிமேட் அக்கௌண்டிங் நடக்கும். நீ எவ்வளோ நிலத்தை எடுத்திருக்க, எவ்வளோ நிலத்தை சுரண்டிருக்க, சட்டவிரோதமாக என்னென்ன பண்ணியிருக்கேன், இது சட்டவிரோதமான செயல். இவ்வளோ குழியும் போகக்கூடாது, இவ்வளோ ஹைட்டுக்கு டம்ப்ஸும் ஏற்றக்கூடாது. இவங்க எவ்வளோ மரங்கள் நட்டிருக்கணும், அந்த மரங்கள் வந்து எவ்வளோ ஈக்கோ இம்பேக்டை குறைச்சிருக்கணும். ஐ ஹோப் இந்த அனைத்து கேல்குலேஷனும் இனிமேட் வரும். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் அ மினிஸ்டர் ஹேஸ் ஸ்போக்கன் த ட்ரூத். மீடியா அதை கவர் பண்ணல, ஆனால் இது எவ்வளோ பெரிய ஒரு டிபேட்டுங்க. இது எவ்வளோ நம்ம மண்ணை எவ்வளோ சுரண்டி இருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க திரும்பவும். அந்த கணக்கு எழுப்பி விட்டதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம இதை எடுப்போம், இதை தொடர்ந்து இதை வந்து விவாத மேடையில் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இதை ஸோ தட் மக்கள் பேசணும். மைன்ஸ்னால் எவ்வளோ லாபம் வந்திருக்கு. கண்டிப்பாக மைனிங் தேவை, நான் மைனிங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லைங்க. ஆனால் எங்களோட வாதம் என்னென்னா, ஒரு டால்மியா ஒரு சேட்டாளுக்கு இந்த மேக்னசைட் மைன்ஸ் கொடுத்துருக்கீங்க. இங்கே இருக்கிற மக்களுக்கு 1 ஏக்கர் 2 ஏக்கர் 2 ஏக்கர் அப்படி கொடுத்துட்டு இவ்வளோ தான் மைனிங் பண்ணணும், திருப்பியும் நிலத்தை திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடணும்னா ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க, அது திருப்பி வேறு பயணிக்கு பாட்டுக்கு வந்திருக்கும். பட் ஒட்டுமொத்தமாக நம்மளோட நிலத்தை 10,000 ஏக்கர் 15,000 ஏக்கர் ஒரு மலைகள் மலைப்பகுதிகள் ஒட்டு மொத்தமாக கொடுக்கறதுனால அவங்க லூட்டி அடிச்சதுக்கப்புறம் திருப்பியும் ரீக்ளமேஷனுக்கு யார்கிட்ட கேட்கறது, திருப்பியும் யார்கிட்ட அந்த கணக்கு கேட்கறது. வேதாந்தா கொல்லிமலையிலையும் ஏற்காடு மலையிலையும் மேக்னசைட் பாக்ஸைட் மைனிங் நோண்டிட்டு போயிட்டான். படு லூட்டி அது கணக்கு எங்கே கொடுக்க போகிறான். ஹைகோர்ட் இல்லீகல் சொல்லி அதை ஆஃப் பண்ணிடுச்சு, மைனிங் ப்ராஜெக்ட் நிறுத்திவிட்டோம். நம்ம 2008 கேஸ் ஜெயிச்சிட்டோம்.
இன்னைக்கு 2020-21 இருக்கும். ஒரு கலெக்டருக்கு துப்பு இல்ல அவங்க மேல ஆக்சன் எடுக்க. இன்னோ நான் கணக்கு எடுத்துட்டு இருக்கோம். நான் கணக்கு எடுத்துட்டு இருக்கோம் எவ்வளவு டேமேஜ் பண்ணிருக்காங்கன்னு. நம்ம எடுத்துட்டே இருக்கோம் இதே சொல்லிட்டு இருக்காங்க. ஐ ஹோப் இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு டிபேட்டை ரைஸ் பண்ணியிருக்காரு மிஸ்டர் பிடிஆர். தேங்க்ஸ் ஃபார் தட். அது சொல்லி அரசாங்கம் இது சீரியஸாக இதை கண்டினியூ பண்ணும். இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கோ நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி மைனிங் லாபியோட ப்ரெஷரில் நம்ம பின்வாங்கிடக்கூடாது. கண்டிப்பாக பின்வாங்கிடக்கூடாது. மைனிங் நடக்கக்கூடாது சொல்லவே இல்லைங்க. மைனிங் நடக்கணும். சட்டத்தில் என்ன இடம் இருக்கோ அது பிரகாரம் நடக்கணும். இவங்க தொடர்ந்து ஒரு 100 வருஷம் முன்னாடி போட்ட ராயல்ட்டி ரேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை ரிவைஸ் பண்ணணும். என்ன நாட்டோட உரிமையோ அது உரிமை திரும்பி கிடைக்கணும். சட்டத்துக்கு ஒரு ஸ்கோப் கொடுங்க. சட்டத்தை தன்னோட கடமையை செய்ய விடணும். அதுக்கு இந்த அரசாங்கம் வரும்னு நினைக்கிறேன். நன்றி.